வணக்கம் ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சைலம் டென் மினிக்ஸ்ல சூப்பரான ஒரு ட்ரிக் எதுக்குன்னு பாத்தீங்களா ஹைப்ரிசேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னைக்கு ஓகே இந்த செஷன் நம்ம பார்க்க போறோம் செஷனுக்குள்ள போவது முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சைலம் நீ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே இந்த செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க ஓகேவா ஆஃப் ஆல் ஓகே படிச்சிருப்பீங்க இன்டர்மிக் ஆஃப் அட்டாமிகார்பிட்டால் எதுக்காக நடக்குது ஒரு மாலிகுல் ஃபார்ம் பண்றதுக்காக இது நடக்குது சரி இப்போ ஒரு மாலிகுல் உங்கள்கிட்ட கொடுத்து அந்த மாலிகுல்ல சென்ட்ரல் ஆட்டம் ஓகே சென்ட்ரல் ஆட்டத்தோட ஹைப்ரைசேஷன் என்ன அப்படின்னு கேக்குறாங்க ஸோ அப்படின்னா நம்ம என்ன பண்றது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளா உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தா போதும் அந்த சென்ட்ரல் ஆட்டம் இருக்குல்ல சென்ட்ரல் ஆட்டம் சார் எது சார் சென்ட்ரல் ஆட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாலிகுலில் எந்த எலிமெண்ட் நம்பர் ஓகே எந்த எலிமெண்ட்டோட நம்பர் ரொம்ப கம்மியாக இருக்கோ அதுதான் நமக்கு எப்படி இருக்கும்னா சென்ட்ரல் ஆட்டமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த மீத்தேன் எடுத்துக்கோங்க இந்த மீத்தேனில் யார் சென்ட்ரல் ஆட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் ஏன்னா கார்பனோட நம்பர் தான் கம்மி இப்போ வச்சுட்டு ஒருக்கு இதில் யார் சென்ட்ரல் ஆட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சிஜன் இப்போ அமோனியா எடுத்துக்கோங்க இதில் யார் சென்ட்ரல் ஆட்டம்னு கேட்டிங்கன்னா நைட்ரஜன் ஸோ ஒரு மாலிக்குல்ல எந்த எலிமெண்ட்டோட நம்பர் ரொம்ப கம்மியாக இருக்கோ அது என்னவா ப்ளே பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னால் சென்ட்ரல் ஆட்டமாக ப்ளே பண்ணும் ஓகே ஸோ இப்போ சென்ட்ரல் ஆட்டம் கிட்ட எத்தனை எலிமெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கு ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம் அட்டாச் டு தி சென்ட்ரல் ஆட்டம் ஓகே எந்த அந்த சென்ட்ரல் ஆட்டம் கூட எத்தனை எலிமெண்ட்ஸ் ஓகே நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஜா அட்டாச் ஆகிருக்கு ஸோ அது ஒன்று நெக்ஸ்ட் என்னென்னா நீங்கள் எந்த ஓகே அந்த சென்ட்ரல் ஆட்டத்தை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆட்டமோட லோன் பேர்ஸ் ஓகே அந்த ஆட்டம் கிட்ட எத்தனை லோன் பேர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும் இந்த ரெண்டு விஷயமும் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஈஸி ஸோ இந்த ரெண்டுத்தையும் ரெண்டு நம்பர்ஸையும் நீங்கள் கூட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும் இல்லை சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து ஒன்னாக இருக்கு ஓகே ஒன்னுன்னு வராது ஸோ யூஸ்வலாக உங்களுக்கு ரெண்டு வருதுன்னு வச்சுக்கோங்க ஸோ ரெண்டுன்னா அங்கே உங்களுக்கு என்ன ஹைபடைசேஷன் இருக்கலாம் அப்படின்னா எஸ்பி ஹைபடசேஷன் மூணுனா அங்கே உங்களுக்கு எஸ்பி டூ ஹைபடைசேஷன் நாலுனா எஸ்பி த்ரீ அஞ்சுண்ணா எஸ்பி த்ரீ டி ஆறுண்ணா எஸ்பி த்ரீ டி டூ அண்ட் ஏழுனா எஸ்பி த்ரீ டி த்ரீ அண்ட் எட்டுனா எஸ்பி த்ரீ டி ஃபோர் ஓகே ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சென்ட்ரல் ஆட்டம் பார்க்குறீங்க அந்த ஆட்டம் கூட எத்தனை எலிமெண்ட்ஸ் ஓகே எத்தனை எலிமெண்ட்ஸ் சேர்ந்துருக்குன்னு பாருங்கள் ப்ளஸ் அந்த ஆட்டம் கிட்ட எத்தனை லோன் பேர்ஸ் இருக்குன்னு பார்த்தாலே போதும் காட் இட் கேப் அ மைண்ட் ஸோ இதுதான் இன்றைக்கி உள்ள ட்ரிக் சரி ஃபர்ஸ்ட் ஒன் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு காம்பவுண்ட் நான் எடுக்கிறேன் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா மீத்தேன் ஸோ மீத்தியில் யார் இருக்கா சென்ட்ரல் ஐட்டம் கார்பன் சரி கார்பனை சுற்றி எத்தனை கார்பன் கூட எத்தனை ஆட்டம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம் நம்பர் ஆஃப் ஆட்டம் எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம் நாலு இருக்கு சார் கார்பன் கிட்ட லோன் பேர் இருக்கா நோ லோன் பேர் லோன் பேர் கிடையாது கார்பனுக்கு லோன் பேர் கிடையாது ஸோ அப்போ ஹைப்ரைசேஷன் ஓகே ஹைபடைசேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது நாலு பிளஸ் ஜீரோ உங்களுக்கு என்ன கிடச்சி நாலு ஸோ நாலு நான் என்ன என்ன ஹைபோடைசேஷன் வரும் ஒன்று எஸ் பி அண்ட் ரெண்டுனா எஸ்பி மூணுன்னா எஸ்பி எஸ்பி டூ நாலுன்னா எஸ்பி த்ரீ கரெக்டா மீத்த எனக்கு ஹைபிரடைசேஷன் எஸ்பி த்ரீ கண்டுபிடிச்சாச்சா சிம்பிளா நெக்ஸ்ட் வாட்டர் எடுத்துக்கோங்க வாட்டர்ல ஆக்சிஜனை பார்க்கலாமா சரி ஆக்சிஜனை எடுத்தா எத்தனை இருக்கு ஆக்சிஜன் கூட எத்தனை ஆட்டம் சேர்ந்து இருக்கு ரெண்டு ஆட்டம் சேர்ந்துருக்கு கரெக்டா ஸோ ரெண்டு ஹைட்ரஜன் சேர்ந்துருக்கு ஸோ ஆக்சிஜன் எத்தனை லோன் பேர் இருக்கும் வாட்டர் கிட்ட நமக்கு தெரியும் வாட்டர்ல ரெண்டு லோன் பேர் ஆக்சிஜன் கிட்ட இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் ஸோ ரெண்டு ஸோ நாலு நாலு வந்துச்சா ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நமக்கு என்ன கிடச்சி ரெண்டு ப்ளஸ் ரெண்டு உங்களுக்கு நாலு கிடச்சிச்சு நாலுன்னா என்ன வரும் மேலே இருக்கு அதே மாதிரி தான் எஸ்பி த்ரீ ஹைப்ரேசேஷன் நெக்ஸ்ட் அமோனியா எடுங்க ஓகே அமோனியா எடுத்துட்டீங்கன்னா எத்தனை ஆட்டம் இருக்குது நம்பர் ஆஃப் ஆட்டம் ஓகே நம்பர் ஆஃப் ஆட்டம் எத்தனை இருக்குது நைட்ரஜன் கூட மூணு ஹைட்ரஜன் சேர்ந்துருக்கு ஸோ மூணு லோன் பேர் எத்தனை இருக்குது லோன் பேர் நைட்ரஜன் அமோனியாவில் நைட்ரஜன் கிட்ட எத்தனை லோன் பேர் இருக்கும் ஒரே ஒரு லோன் பேர் இருக்கும் ஸோ ஒன் போட்டுக்கோங்க ஸோ இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள் மூணு ப்ளஸ் ஒன்று உங்களுக்கு என்ன கிடைச்சி நாலு ஸோ இப்போ ஹைப்ரேசேஷன் என்ன எஸ்பி த்ரீயா சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக முடிச்சா நெக்ஸ்ட் பாருங்கள் ஜெனான் ஓ த்ரீ சரி ஜெனான் எடுத்துக்கோங்க ஜெனான் ஜெனான் நோ நோபிள் கேஸ்ன்னு தெரியும் ஜெனான் கிட்ட எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம் இருக்கு நம்பர் ஆஃப் ஆட்டம் மூணு இருக்கு கரெக்டாக நம்பர் ஆஃப் ஆக்ஸிஜன் அது கூட மூணு ஆட்டம் ஜாயின் பண்ணியிருக்கு சரி லோன் பேர் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனான் ஓகே ஜெனான் இப்போ ஜெனான் ஓ த்ரீல ஜெனானோட நம்பர் ஆஃப் லோன் பேர் எத்தனைன்னா ஒன்று தான் வரும் ஓகே நம்பர் ஆஃப் ஒன்று வரும் சரி அப்போது மூணு பிளஸ் ஒன்று இங்கே என்ன வரும் உங்களுக்கு நாலுங்கிற நம்பர் ஸோ நாலு மீன்ஸ் என்ன வரும் எஸ்பி த்ரீ ஹைப்ரடைசேஷன் ஸோ ஜெனான் ஓ த்ரீங்கிறது எஸ்பி த்ரீ ஹைப்ரடைசேஷன் வேணா ஓகே நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணாலும் வர இந்த ஆன்சர் தான் வரும் ஸோ இது ஈஸியஸ்ட் வே ஷார்ட்டாக நீங்கள் ஈஸியாக ஃபோர் மார்க் எடுக்கிறதுக்கான ஒரு ஈஸியஸ்ட் வே தான் இப்போ சரி அடுத்து பாருங்க ஜெனான் ஓ டூ எஃப் டூ சரி நம்பர் ஆஃப் ஆட்டம் எத்தனை இருக்கு ரெண்டு ஆக்சிஜன் ஓகே ரெண்டு ஆக்சிஜன் பிளஸ் ரெண்டு ஃப்ளூரின் சரி டோட்டல் நாலு ஆட்டம் ஜெனான் கூட சேர்ந்துருக்கு சரி லோன் பேர் எத்தனை இருக்கு லோன் பேர் எத்தனை இருக்குன்னா ஜெனான் ஓ டூ கரெக்டா ஸோ நம்பர் ஆஃப் லோன் பேரும் இங்கே ஒன்று தான் வரும் சரி அப்படி பார்த்தாச்சுன்னா மொத்தம் உங்களுக்கு நாலு பிளஸ் ஒன்று இட்ஸ் ஈக்குவல் டு அஞ்சு ஸோ இங்கே உங்களுக்கு எஸ்பி த்ரீ டி அப்படிங்கிற ஒரு

சென்ட்ரல் ஆட்டம் கிட்ட எத்தனை லோன் பேர் இருக்குதுன்னு உங்களுக்கு கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும் ஒவ்வொரு எலிமெண்ட் கிட்டையும் எத்தனை லோன் பேர்ஸ் இருக்குது அண்ட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து ஈஸியாக பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ ஐஎஃப் செவனாக இப்போ ஐஎஃப் செவன் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம் அயோடினை சுற்றி எத்தனை ஆட்டம் இருக்குது ஏழு ஆட்டம் என்ன ஃப்ளூரின் ஆட்டம் இருக்குது கரெக்டாக நெக்ஸ்ட் லோன் பேர்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல அயோடின் கிட்ட லோன் பேரே இருக்காது சார் எப்படி சார் லோன் பேர் பான் பேர் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட ஒன் ஷார்ட் சீரீஸ்ல கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் ஓகே இதுக்கான ஒன் ஷார்ட் லைக் செஷன் நம்ம எடுத்திருக்கோம் அதுல லோன் பேர்ஸ் அண்ட் பாண்ட் பேர்ஸ் இப்படின்னா என்ன அண்ட் ஒவ்வொரு மாலிகுலர்லையும் எத்தனை நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ் இருக்கும் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கான எக்ஸ்பிளைன் டீடைல் லெக்சர்ஸ் நம்ம ஆல்ரெடி பிளேலிஸ்டா நம்ம போட்டிருக்கோம் உங்களுக்கு அதில் கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா அதை போய் ரெஃபர் பண்ணுங்க தப்பே கிடையாது ஓகே ஸோ இது வந்து வே இப்போ பாருங்க நம்பர் ஆஃப் லோன் பேர் ஐஎஃப் செவன்லோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வரும் ஏழு ப்ளஸ் ஜீரோ ஆட்டோமேட்டிக்கா ஏழு தான் ஏழுனா என்ன வரும் எஸ் ஒன்று மூணு பி அப்போ நாலாயிடுச்சு டி டியில் என்ன வரும் டி த்ரீ ஸோ எஸ்பி த்ரீ டி த்ரீ தட்ஸ் இட் ஹைப்ரடைசேஷன் முடிஞ்சு சரி லாஸ்டா இன்னும் சில காம்பவுண்ட்ஸ் பார்ப்போம் அயானிக் காம்பவுண்ட்ஸ் சரி இப்போ என்ஹெச் ஃபோர் சரி இப்போ என்ஹெச் நம்பர் ஆஃப் ஆட்டம் எத்தனை இருக்கு நம்பர் ஆஃப் ஆட்டம் நாலு இருக்கு சார் நாலு லோன் பேர் இருக்கா நோ லோன் பேர் கிடையாது சார் இந்த இடத்துல என்ஹெச் ஃபோர் ப்ளஸுக்கு லோன் பேரே கிடையாது அப்போ இங்கே என்ன வரும் நமக்கு நாலு பிளஸ் ஜீரோ இட்ஸ் ஈக்குவல் ஃபோர் தான் வரும் ஃபோர் என்ன வரும் எஸ்பி த்ரீ ஹைபரைசேஷன் நெக்ஸ்ட் ஹச் த்ரீ ஓ ப்ளஸ் கரெக்டாக ஸோ நம்பர் ஆஃப் ஐட்டம் எத்தனை இருக்குது ஆக்சிஜனை சுற்றி மூணு ஹைட்ரஜன் இருக்கு ஓகே மூணு ஹைட்ரஜன் லோன் பேர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஆக்சிஜனுக்கு ஒரு லோன் பேர் வரும் ஓகே ஆக்சிஜனுக்கு ஒரு யூஸ்வலாக ஆக்சிஜனுக்கு ரெண்டு லோன் பேர் வரும் ஆனால் ஒரு லோன் பேரை கொடுத்து தான் என்னாச்சு ஹச் பிளஸ் ஓகே ஹச் பிளஸ்ஸை வாங்கி ஓ பிளஸாக மாறி இருக்கு ஓகே ஸோ இங்கே லோன் பேர் ஒன்று ஸோ என்ன வந்துச்சு உங்களுக்கு மூணு ப்ளஸ் ஒன்று இட்ஸ் ஈக்குவல் டு நாலு ஹைப்ரடைசேஷன் என்ன உங்களுக்கு எஸ்பி த்ரீ ஹைபிரடைசேஷன் சிம்பிள் நெக்ஸ்ட்டு அங்கே எஸ்ஓ ஃபோர் டூ மைனஸ் சார் இந்த கதைக்கு நீங்கள் வரும்போது நம்பர் ஆஃப் ஆட்டம் எத்தனை இருக்குது சார் நாலு இருக்குது ஓகே சல்ஃபர் சல்ஃபர்கிட்ட லோன் பேர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சல்ஃபர்கிட்ட இந்த இடத்துல லோன் பேர் கிடையாது ஜீரோ அப்போது நாலு ப்ளஸ் ஒன்று இட்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும் சார் நாலு ப்ளஸ் ஜீரோ இட்ஸ் ஈக்குவல் டு நாலு இங்கே உங்களுக்கு எஸ்பி த்ரீ ஹைபிரைசேஷன் ஸோ இவ்வளோ தான் ஜஸ்ட்டு பார்க்குறதுக்கு தான் ஈஸியா இருக்கு சரி பார்க்கறதுதான் தான் மாதிரி தெரியும் பட் ரொம்ப ஈஸி தான் ஓகே உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஒரு சென்ட்ரல் ஆட்டம் கூட எத்தனை ஆட்டம்ஸ் எலிமெண்ட்ஸ் சேர்ந்துருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் என்னன்னா நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ் சென்ட்ரல் ஆட்டம் கிட்ட எத்தனை நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுனாலே உங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஓகே இட்ஸ் டூ ஈஸியஸ்ட் வே இந்த வழியினால உங்களுக்கு எக்ஸாம்ஸில் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தட் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் இந்த செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா செஷனுக்கு ஒரு லைக் போட்டுருங்க அண்ட் டோன்ட் ஃபர்கெட் இன்னும் நம்ம ஜைலம் நீ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த செஷனுக்கான பிடிஎஃப் வேணா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே அண்ட் சி ஒன் அனல் செஷன் அண்டில் தென் யோர் ஃபேவரட் கேம் ஸ்டேஜ் கேட் ரனீஷ் பாய் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் ஸ்டேபிள் ஸ்டெடிவெல்